ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மைண்ட் செட் டேக்அவே இந்த வீடியோவில் நம்ம யூ கேன் வின் பை ஷிவ் கிரா இந்த புக்கை பார்த்து தான் பார்க்க போறோம் ரொம்ப நாளா நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்த ஒரு சூப்பரான புக்கு இது இந்த புக்கில் மொத்தமாக பாத்தீங்கன்னா லெவன் சாப்டர்ஸ் இருக்குது இந்த புக்கோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சாப்டரோட எண்டிலேயுமே ஆத்தரை வந்து ஆக்ஷன் பிளான் சொல்லிட்டு அவங்க சாப்டரில் சொன்ன ப்ரின்ஸிபல்ஸை நம்ம எப்படி ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளானோடு கொடுத்துருக்காங்க ஸோ ஓப்பனாக சொல்லணும்னா இந்த புக்கை நம்ம வீடியோவாக பார்த்தா மட்டும் நம்மளுக்கு புரியாது ஸோ இந்த புக்கை வாங்கி அந்த ஆக்ஷன் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறது மூலமாகவோ ஆர் அதை ஃபாலோ பண்ணுறது மூலமாகவோ தான் நம்மளால் இந்த புக்கில் இருந்து ஃபுல் பெனிஃபிட்டை எடுக்க முடியும் நம்ம சாப்டர் வைஸ் சீரிஸ் பார்க்கும்போது அந்த ஆக்ஷன் பிளானை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பார்ப்போம் இப்போ இந்த புக்கில் இருந்து சில இம்பார்ட்டண்டான விஷயங்கள் ஃபஸ்ட்டு சாப்டர் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆட்டிடியூட் இந்த சாப்டரில் ஆத்தர் வந்து நம்மளோட ஆட்டிட்யூடை பற்றி சொல்கிறாங்க நம்மளோட ஆட்டிடியூடுக்கு இருக்கிற இம்பார்ட்டன்ஸை பற்றி சொல்கிறாங்க ஒரு பர்சனோட சக்ஸஸில் வெறும் ஃபிஃப்டீன் பர்சன்ட் தான் அவங்களோட நாலேஜ் ஆர் அவங்களோட இன்டெலிஜென்ஸை பேஸ் பண்ணுது மீதி எயிட்டி ஃபைவ் பர்சென்ட் வந்து அவங்களோட ஆட்டிடியூடை பேஸ் பண்ணுது அதாவது அவங்க லைஃப்பில் நடக்கிற விஷயங்களுக்கு அவங்களை சுற்றி நடக்கிற விஷயங்களுக்கு அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பேஸ் பண்ணுது இந்த சாப்டரில் ஆத்தர் வந்து டாப் குவாலிட்டி பீப்புள் டீ கியூபி அப்படின்ற ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க அதாவது நம்ம யார் கூட பழகுறோம் அப்படின்றத பார்த்து பழகணுன்றாங்க தென் நம்மளோட ஆட்டிடியூட் வந்து ஒரு மூணு ஃபேக்டரை பேஸ் பண்ணி தான் ஃபார்ம் ஆயிருக்கு அதாவது நம்மளோட என்வரான்மெண்ட் எஜுகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மூணு விஷயங்களும் நம்மளோட ஆட்டிடியூட எப்படி இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது அப்படின்றத பத்தி சொல்றாங்க தென் பாசிட்டிவ் ஆட்டிடியூட்னா என்ன நெகட்டிவ் ஆட்டிடியூட்னா என்ன அப்படின்றத சப்போஸ் நீங்க நெகட்டிவ் ஆட்டிடியூட்ல இருந்தீங்கன்னா எப்படி அதை மாத்திக்கிட்டு பாசிட்டிவ் ஆட்டிடியூடுக்கு வரது அப்படின்றதையும் ஒரு ஆக்ஷன் பிளானோட சொல்றாங்க இந்த சாப்டர்ல ஆத்தர் முக்கியமா சொல்ற விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு ஹை பெர்ஃபார்மரை நம்ம பாசிட்டிவ் என்வரான்மெண்ட்ல வைக்கிறோம்னா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதுவே ஒரு ஹை பர்ஃபார்மரை நம்ம நெகட்டிவ் என்வரன்மெண்ட்ல வைக்கிறோம் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஆகும் ஒரு வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆட்டிடு வந்து பாசிட்டிவ் ஆட்டிடியூடா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க செகண்ட் சாப்டர் வந்து டு இப்ப பாசிட்டிவ் ஆட்டிடியூட பத்தி பார்த்தோம் இப்ப அந்த ஆட்டிடியூட எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படின்றத பாக்கலாம் பாசிட்டிவ் ஆட்டிடியூட பில் பண்றதுக்கு ஆத்திர வந்து ஒரு எயிட் ஃபார்ம்ல சொல்றாங்க இந்த எட்டு ஸ்டெப்ல நம்ம அப்ளை போனோம்னா நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட பில்ட் பண்ணிக்கலாம் ஆர் நம்ம ஏற்கனவே நெகட்டிவ் ஆட்டிடியூட்ல இருந்தாலும் பாசிட்டிவ் ஆட்டிடியூட்டுக்கு நம்ம சுவிச் ஆயிடலாம் அந்த எயிட் ஸ்டெப் ஃபார்ம்லால ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் தி ஃபோக்கஸ் நீங்க பாக்கிற பார்வையை வந்து மாத்தி பார்க்கணும் அதாவது ஆங்கிளை மாத்தி பார்க்கறது ஆர் பாயிண்ட் ஆஃப் வியூ மாத்தி பார்க்கறது அதுதான் ஏன்னா உங்க ஃபோக்கஸை மாத்தினாலே மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ்ல வந்து நீங்க பாக்குற விதம் மாறும் அது உங்களோட ஆட்டிடியூட இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி உங்க ஆட்டிடியூட மாத்திரும் செகண்ட் ஒன் வந்து ஹாபிட் ஆஃப் டூயிங் இட் நவ் நம்ம ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கும் அந்த விஷயத்தை செஞ்சு முடிக்கிறோம்னா அது நம்மளுக்கு மிகப்பெரிய கான்ஃபிடன்ட் பூஸ்டர் தரும் அது நம்மளோட ஆட்டிடியூடில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் தேர்ட் ஒன் வந்து கிராட்டிட்யூட் அதாவது நன்றி உணர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கிட்டே இருக்கிற விஷயத்துக்காக நம்ம சந்தோஷப்படுறது ஃபோர்த் ஒன் வந்து கண்டினியூஸ் எஜுகேஷன் ஆர் கண்டினியூஸ் நாலேஜ் டெவலப்மெண்ட் அதாவது நம்மளோட நாலேஜை வந்து நம்ம எப்பவுமே டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து பாயிண்ட் ஆஃப் வியூ ஷிஃப்ட் ஏற்படும் நம்ம ஓரளவுக்கு தெரியும் போது நம்மளுக்கு ஒரு விஷயம் கரெக்டுன்ற மாதிரி தெரியும் அதை விட இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கும் போது அதை விட இன்னும் ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு பெட்டராக தெரியும் ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் இருந்து அந்த பாயிண்ட் ஆஃப் வியூக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கு நம்மளுக்கு நாலேஜ் தேவைப்படும் ஸோ எப்பவுமே நம்மளை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் செல்ஃப் எஸ்டீம் அதாவது உங்களை பத்தி நீங்க நினைக்கும் போது பாசிட்டிவாக நினைக்கணும் என்னால் முடியும் என்னால் இதை செய்ய முடியும் என்னால் கண்டிப்பாக இந்த விஷயத்த சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றி நீங்க பாசிட்டிவாக நினைக்கணும் சிக்ஸ்த் ஒன் வந்து ஸ்டே அவே ஃப்ரம் நெகட்டிவ் இன்ஃபுளுன்ஸ் நம்ம என்ன தான் பாசிட்டிவாக நினைச்சாலும் சில டைம் வந்து நம்மளை சுற்றி இருக்கிற பீப்புள் வந்து நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க ஸோ ஒரு நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் கிட்ட இருந்து நம்ம தள்ளி இருக்கிறது மூலமாக நம்ம நிறைய நேரம் வந்து பாசிட்டிவாக இருக்கலாம் ஆர் அட்லீஸ்ட் நியூட்ரலாவது மெயின்டைன் பண்ணிக்கலாம் செவன்த் ஒன் பார்த்தீங்கன்னா லேர்ன் டு லைக் திங்ஸ் தட் நீட் டு பி டன் நம்ம லைஃப்பில் சில டைம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை அட்டைன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பிடிக்காத விஷயங்களை செய்கிற மாதிரி இருக்கும் அந்த பிடிக்காத விஷயங்களை நம்ம கொஞ்சம் சகிச்சுக்கிட்டு தான் நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை நம்மளால அட்டைன் பண்ண முடியும் அந்த சகிப்பு தன்மையை நம்ம டெவலப் பண்ணிக்கணும் எயிட் ஒன் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் யுவர் டே வித் சம்திங் பாசிட்டிவ் அதாவது நீங்கள் காலைல ஏஞ்ச உடனே பாசிட்டிவாக ஏதாவது ஒரு விஷயம் செய்யறது மூலமாக உங்களுக்கு அந்த நாள் புறாவும் பாசிட்டிவா போயிட்டு இருக்கும் எட்டு ஸ்டெப்பை வச்சு உங்களால் பாசிட்டிவ் ஆட்டிடு வந்து பில்ட் பண்ணிக்க முடியும் நம்ம சாப்டர்ஸ் சீரிஸ் பார்க்கும் இந்த எட்டு ஸ்டெப்பையுமே ரொம்ப டீட்டெயில்டாக பார்ப்போம் இதுதான் வந்து செகண்ட் சாப்டர் டு பாசிட்டிவ் தேர்டு சாப்டரில் ஆத்திரம் வந்து சக்ஸஸை பத்தி சொல்றாங்க சக்ஸஸ்னா என்ன அதோட டெஃபினேஷன் என்னது சக்சஸ் வந்து ஒரு ஒரு பர்சனுக்கும் எப்படி வேரி ஆகிட்டே இருக்கு அதோட டெஃபினேஷன் என்ன ஒரு பர்சன் வந்து சக்ஸஸ் அட்டைன் பண்றதுக்கு எந்தெந்த விஷயங்கள் வந்து அப்டக்கல்ஸா இருக்கு அதாவது தடங்களா இருக்கு தென் ஒரு சக்ஸஸ் அப்படின்றத எப்படி மெஷர் பண்றது நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக சக்ஸஸை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்க முடியுமா நம்ம எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆயிருக்கும்ன்றது எப்படி மெஷர் பண்றது அப்படின்றத சொல்றாங்க தென் இந்த சாப்டரோட கோர் பார்த்தீங்கன்னா குவாலிட்டிஸ் தட் மேக் சக்சஸ்ஃபுல் பீப்பிள் அதாவது ஒரு சக்சஸ்ஃபுல் பீப்புளோட குவாலிட்டிஸை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாங்க ஆத்தர் மொத்தமாக ஒரு பத்து குவாலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க இந்த பத்து குவாலிட்டிஸ் ஒரு பர்சன் கிட்டே இருந்தால் அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கலாம் அதில் ஃபஸ்ட்டு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா டிசையர் அதாவது ஆசை ஃபஸ்ட்டு சக்ஸஸ் ஆகணும் அப்படின்ற ஆசை நம்மளுக்கு இருக்கணும் செகண்ட் ஒன் வந்து கமிட்மெண்ட் அந்த ஆசையை வந்து ஒரு கோலாக எடுத்துக்கிட்டு அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற கமிட்மெண்ட் வந்து நம்மளுக்கு இருக்கணும் தேர்ட் ஒன் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம லைஃப்பில் நடக்கிற விஷயங்களுக்கு நம்ம தான் ரெஸ்பான்சிபிள் சொல்லிட்டு நம்மளோட கோலுக்கு நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அதை அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணணும் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் அந்த கோலை அச்சீவ் பண்ண ஆப் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும் பிப்து ஒன் பார்த்தீங்கன்னா கேரக்டர் அதாவது எல்லாராலையுமே வந்து சக்சஸ் அட்டைன் பண்ண முடியாது ஒரு பர்சன் வந்து ஃபெயிலியரை எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படின்றத பொறுத்து தான் அவங்க எவ்வளவு சீக்கிரமா சக்சஸ் ஆவாங்க அப்படின்றதே நம்ம சொல்ல முடியும் இது வந்து அவங்களோட கேரக்டரை பேஸ் பண்ண ஒரு விஷயம் இந்த மாதிரி அவங்க கேரக்டர் கூட ரிலேட் ஆன மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு சிக்ஸ்த் ஒன் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் பிலிஃப் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குவாலிட்டி லைஃப்ல சக்சஸ் ஆன எல்லாரையுமே நம்ம எடுத்து பார்த்தா எல்லாருமே வந்து எல்லா பாயிண்ட்லயுமே வந்து பாசிட்டிவா தான் இருந்திருக்காங்க அவங்க லைஃப்ல அந்த பாயிண்ட்ல எவ்வளவு பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஃபியூச்சர்ல கண்டிப்பா அது சரியாயிடும் ஃபியூச்சர்ல நான் கண்டிப்பா சூப்பரா இருப்பேன்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவ் பிலீஃபோட தான் அவங்க லைஃப்ல வந்த எல்லா ப்ராப்ளத்தையுமே அவங்க கடந்து வந்திருக்காங்க சோ நம்ம லைஃப்ல நம்ம சக்ஸஸ் ஆகணும்னா நம்மளுக்கும் பாசிட்டிவ் பிலீஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம் செவன்த் ஒன் பார்த்தீங்கன்னா கிவ் மோர் தென் யூ கெட் அதாவது நம்மளுக்கு கிடைக்கிறத விட நம்ம அதிகமா கொடுக்கணும் அது வந்து நாலேஜாக இருக்கலாம் பணமா இருக்கலாம் ஆர் வேற எதாவது நம்மளுக்கு கிடைக்கிற விஷயங்களை விட நம்ம அதிகமா கொடுக்கணும் எய்த் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ரஸிஸ்டன்ஸ் எனக்கு ரொம்ப ஒரு விஷயம் நம்ம சக்ஸஸ் நம்ம பண்ணோம்னா வந்து ஒர்க் ஆகணும் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த டைம்ல அந்த பிளானை வந்து கிவ் அப் பண்ணாம ப்ரெசிஸ்டன்ஸோட அந்த பிளானை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்பதான் நம்மளால் சக்சஸ் ஆக முடியும் நைன்த் ஒன் பார்த்தீங்கன்னா நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் ஆப்வியஸ்லி நம்ம சக்சஸ் ஆகிறதுக்கு பிளான்லாம் போட்டு பர்ஃபாமன்ஸ் ஒண்ணுமே கொடுக்கலனா நம்மளால் ஆக முடியாது ஸோ ஒரு வெறித்தனமான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் டென்த் ஒன் பார்த்தீங்கன்னா பி எ லைஃப் லாங் ஸ்டூடெண்ட் அண்ட் மென்டார்ஷிப் அதாவது நம்ம ஸ்டூடெண்ட்டாகவும் இருக்கணும் டீச்சராகவும் இருக்கணும் நம்மளோட லைஃப்பில் புது புது விஷயங்களை தேடி கண்டுபிடிச்சி படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும் படிச்சுட்டு அதை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுற ஒரு டீச்சராக இருக்கணும் ஆர் ஒரு மென்டாராக இருக்கணும் ஸோ இதுதான் வந்து ஆத்தர் தேர்ட் சாப்டரில் சொல்லியிருக்க விஷயம் சக்ஸஸ் ஃபோர்த்து சாப்டர் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஹோல்டிங் எஸ் பேக் அதாவது நம்மளோட சக்ஸஸை நம்ம அட்டைன் பண்ண விடாமல் எது நம்மளை தடுக்குதுன்னு சொல்லிட்டு ஆத்தர் ரொம்ப டீட்டெயில்டாக இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இப்போ இந்த புக்கோட பேட்டர்னை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் இந்த புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ஒர்க் புக் மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ஆட்டிடியூட் பற்றி பார்த்தோம் செகண்ட் வந்து அந்த ஆட்டிடியூட் எப்படி பில்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்தோம் தேர்ட் வந்து சக்ஸஸை பற்றி பார்த்தோம் சக்ஸஸ் டெஃபினேஷன் பற்றி பார்த்தோம் ஃபோர்த் வந்து எது நம்மளை தடுக்குது அப்படின்றத பார்க்குறோம் இந்த சாப்டரில் ஆத்தர் வந்து சக்ஸஸை நம்ம அட்டைன் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இருபது ரீசன் இருக்கிறத சொல்கிறாங்க இந்த இருபது ரீசன்ஸை நம்ம ரெட்டிஃபை பண்ணுறது மூலமாக நம்மளால் சக்ஸஸை அட்டைன் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் ரீசன் பார்த்திங்கன்னா அன்வில்லிங்னஸ் டு டேக் ரிஸ்க் அதாவது ரிஸ்க் எடுக்க பயப்படுறது செகண்ட் ஒன்று வந்து லேக் ஆஃப் ப்ரெசிஸ்டன்ஸ் அதாவது ஒரு முயற்சி இல்லாமல் இருக்கிறது தேர்ட் ஒன் வந்து இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் எனக்கு எல்லா விஷயமே உடனே வேணும் எனக்கு இப்போவே கிடச்சிடணும்னு சொல்லிட்டு ஃப்யூச்சரை நோக்கி யோசிக்காமல் இன்ஸ்டண்ட்டாக எனக்கு தேவைன்னு சொல்லிட்டு இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனில் ஃபோக்கஸ் பண்ணுறது ஃபோர்த் ஒன் வந்து லேக் ஆஃப் ப்ரியாரிட்டிஸ் அதாவது எந்த விஷயத்துக்கு எப்போ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு தெரியாமல் தப்பான விஷயத்துக்கு தப்பான நேரத்தில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்மளோட டைமை வேஸ்ட் பண்ணுறது ஃபிஃப்த்து ஒன் பார்த்தீங்கன்னா லுக்கிங் ஃபார் அர் ஷார்ட்கட் அதாவது சீக்கிரமாக சக்ஸஸ் ஆகணும் இந்த ஷார்ட்கட்டில் போனால் சக்ஸஸ் ஆகிடலாமான்னு சொல்லிட்டு மெயின் கோலை விட்டுட்டு ஷார்ட்கட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறது சிக்ஸ்த்து ஒன் பார்த்திங்கனா லேக் ஆஃப் கண்டெக்ஷன் அதாவது நம்மளுக்குன்னு ஒரு பிரின்சிபல்ஸ் நம்மளுக்குன்னு ஒரு வழிமுறை இல்லாம இருக்கும் செவன்த் ஒன் பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் நேச்சர்ஸ் லா இந்த செக்மெண்ட்ல ஆத்தர் வந்து நிறைய நேச்சர் லாவை ஸ்டேட் பண்றாங்க அந்த லாவை நம்ம புரிஞ்சிக்காம இருக்கிறதுனால கூட நம்ம சக்ஸஸ் அட்டைன் பண்ணாம இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுல ரொம்ப முக்கியமாக சொல்ற ரெண்டு லா பார்த்தீங்கன்னா லா ஆஃப் காஸ் அண்ட் எஃபெக்ட் அதாவது கருமான்னு சொல்லுவாங்க செகண்ட் ஒன் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் இதை பத்தி நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்திருக்கோம் எயிட் ஒன் பார்த்தீங்கன்னா செல்ஃபிஷ்னஸ் அண்ட் கிரீட் அதாவது நான் மட்டும் தான் ஜெயிக்கணும் இல்ல எனக்கு தான் எல்லாமே கிடைக்கணும்னு சொல்லிட்டு அதுல ரொம்ப அப்சசிவா இருக்கிறதுனால கூட நம்ம சக்சஸ் ஆகாம இருக்கலாம் நைன்த் ஒன் பார்த்தீங்கன்னா அன்விலிங்னஸ் டு பிளான் அண்ட் ப்ரிப்பேர் அதாவது ஒரு கோல் இருக்கும் அந்த கோலுக்காக நம்ம பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணாதான் தான் நம்ம ஜெயிக்க முடியும் சில பேர் பாத்தீங்கன்னா அவங்களோட கோல்லாம் வந்து கரெக்டாக தான் வச்சிருப்பாங்க பட் அந்த கோலுக்காக எந்த ஒரு பிளானுமே போட மாட்டாங்க அதை எப்படி அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு ஆக்ஷன் பிளானுமே அவங்ககிட்ட இருக்காது இதனாலேயே அவங்க வந்து ஃபெயிலியர் ஆகிட்டு இருப்பாங்க ஸோ நம்மளுக்கு ஒரு கோல் இருந்தால் கூட அந்த கோலை எப்படி அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஆக்ஷன் பிளான் நம்ம கையில் இருந்தால் தான் நம்மளால் அந்த கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியும் டென்த் ஒன் பார்த்தீங்கன்னா ரேஷ்னலைசிங் ஆர் ஜஸ்டிஃபைங் சப்போஸ் ஒருத்தவங்க ஃபெயில் ஆயிட்டாங்க ஆர் அவங்க லைஃப்ல வந்து எதாவது நெகட்டிவாக நடக்குது அவங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அவங்க லைஃபில் நடக்குது அப்படின்னா அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க என் லைஃப்ல ஏன் இப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நிறைய ரீசன்ஸ் கொடுப்பாங்க ஆர் அதை வந்து ரேஷ்னலைஸ் பண்ணி அந்த ப்ளேமை வந்து அடுத்தவங்க மேலே போட பார்ப்பாங்க லெவன்த்து ஒன் பார்த்தீங்கன்னா நாட் லேர்னிங் ஃப்ரம் பாஸ்ட் மிஸ்டேக் அதாவது நம்மளோட முந்தைய தப்புல இருந்து நம்ம கத்துக்காம இருக்கிறது லைஃப்ல ஒரு சூப்பரான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மிஸ்டேக்ல இருந்து ஒரு விஷயம் கற்றுக்கிற வரைக்கும் அந்த விஷயம் வந்து நம்ம வாழ்க்கையில திரும்ப திரும்ப நடக்கிற மாதிரியே இருக்கும் ஏன்னா எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்ற ஃபீலிங்லாம் இருக்கும் அந்த அளவுக்கு லைஃப் வந்து அந்த விஷயத்தை நம்மளுக்கு சொல்லித்தர ட்ரை பண்ணும்

டேலண்ட் இருக்கும் பட் அந்த டேலண்ட்டை வந்து எங்க எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம இருக்கும் பிப்டீன்த் ஒன் பாத்தீங்கன்னா லேக் ஆஃப் டிசிப்ளின் நிறைய பேர் ஃபெயிலியராக இருக்க ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் அது அவங்களுக்கு ஒரு கோல் இருக்கும் அந்த கோலை அச்சீவ் பண்றதுக்கான பிளான் இருக்கும் அவங்களுக்கு டேலண்ட் இருக்கும் எப்படி அச்சீவ் பண்ணணும்னு எல்லாமே தெரியும் பட் கன்சிஸ்டண்டா அதை பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு அந்த டிசிப்ளின் இருக்காது சிக்ஸ்டீன்த் ஒன் பார்த்தீங்கன்னா புவர் செல்ஃப் எஸ்டீம் அதாவது அவங்கள பத்தியே அவங்க கொஞ்சம் தரக்குறைவா நினைக்கிறது செவன்டீன்த் ஒன் பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் நாலேஜ் அவங்க கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கான சஃபிஷியன் நாலேஜ் அவங்கக்கிட்ட இருக்காது அதனால் அவங்க கோல் அவங்களால அச்சீவ் பண்ண முடியாது எயிட்டீன்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபெட்டாயிஸ்டிக் ஆட்டிடியூட் அதாவது ஒரு வீக் மைண்ட் இருக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கவே பயப்படுவாங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் முன்னே வந்து செய்ய மாட்டாங்க நைன்டீன்த் ஒன் பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் பர்பஸ் அதாவது ஏன் அதை செய்கிறோம்னு தெரியாமே அந்த விஷயத்தை வந்து செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க டுவெண்ட்டீத் ஒன் பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் கரேஜ் அதாவது ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறதுக்கு தைரியம் இருக்காது ஸோ இந்த இருபது விஷயம் நம்மள நம்மளை சக்ஸஸ்ஃபுல் ஆகாமல் தடுத்துட்டு இருக்க அந்த இருபது விஷயம் இந்த விஷயத்தை அனலைஸ் பண்ணி இதை ரெட்டிஃபை பண்ணுறது மூலமாக நம்மனால சக்சஸ்ஃபுல் பர்சனா மாற முடியும் சோ இதுதான் ஆத்திர வந்து போர்த் சாப்டர்ல சொல்லியிருக்க விஷயம் சாப்டரில் மோட்டிவேஷனை பற்றி மோட்டிவேஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க டைப்ஸ் ஆஃப் மோட்டிவேஷனை சொல்லியிருக்காங்க அதாவது இன்டர்னல் மோட்டிவேஷனை பற்றி சொல்லியிருக்காங்க எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷனை பற்றி சொல்லியிருக்காங்க எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷனில் ரெண்டு வகையான மோட்டிவேஷன் இருக்குது ஃபியர் பேஸ்டு மோட்டிவேஷன் ஒன்று இருக்கு இன்சென்டிவ் பேஸ்டு மோட்டிவேஷன் ஒன்று இருக்குது அதாவது பயத்தனால ஒரு பர்சனை மோட்டிவேட் பண்ணி ஒரு வேலையை செய்ய வைக்கிறது ஆர் இன்சென்டிவ் தரேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பணத்தாசை காமிச்சு அந்த பர்சன் ஒரு வேலையை செய்ய வைக்கிறது இந்த மாதிரி மோட்டிவேஷனை பத்தி சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க இந்த சாப்டர்ல ஆத்தர் சொல்ற மெயினான விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு பர்சன் மோட்டிவேட் ஆயிட்ட உடனே அவங்க ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் என்ன அப்படின்றத ஒரு சைக்கிள் மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது ஜாப் ஜாயின் பண்ண புதுசுல பாத்தீங்கன்னா நம்மள நிறைய பேர் வந்து ரொம்பவே மோட்டிவேட்டடா இருந்திருப்போம் அதாவது ஏதாவது ஒரு புது விஷயத்தை செய்ய போறேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஜ்ல நம்ம எப்படி இருப்போம்னா மோட்டிவேட்டடாக இருப்போம் பட் அந்த விஷயத்தை செய்யறதுக்கான ஸ்கில் நம்மளுக்கு இருக்காது அதாவது மோட்டிவேட்டட் அண்ட் இன்எஃபெக்டிவ் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஸ்கில் எல்லாம் கெயின் ஆயிட்ட உடனே நம்ம ஏதாவது ஒன்னு சாதிக்கணும் ஏதாவது ஒன்னு அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப எஃபெக்டிவாக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்போம் இந்த ஸ்டேஜ்ல நம்ம இருப்போம் எஃபெக்டிவாகவும் இருப்போம் இதுதான் நம்மளோட ப்ரொடக்டிவ் பீரியட் தேர்ட் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம என்ன தான் ட்ரை பண்ணாலும் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு டீமோட்டிவேட் ஆகிடும் பட் வேலையை வந்து அதே மாதிரி தான் செஞ்சுட்டு இருப்போம் அதாவது டிமோட்டிவேட்டட் அண்ட் எஃபெக்டிவ் நிறைய டீம் லீடர் பார்த்தீங்கன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்னால அவங்க நிறைய விஷயம் பார்த்துருப்பாங்க அதனால இந்த ஸ்டேஜில் மெய்டேனா இருப்பாங்க இப்படி இருக்கிற ஒரு பர்சனை கூட நம்ம மோட்டிவேட் பண்ணி பழைய பழநிலைக்கு கொண்டு வந்துடலாம் அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா டீமோட்டிவேட்டட் அண்ட் இன்எஃபெக்டிவ் அதாவது நம்மளோட மோட்டிவேஷன் குறைஞ்சிக்கிட்டே வரும்

ஸோ இதுதான் ஆத்தரை வந்து ஃபிஃப்த் சாப்டரில் சொல்லியிருக்க விஷயம் மோட்டிவேஷன் சிக்ஸ்த் சாப்டரில் ஆத்தர் வந்து செல்ஃப் எஸ்டீமை பற்றி சொல்லியிருக்காங்க ரொம்பவே சிம்பிளான ஒரு சாப்டர் தான் செல்ஃப் எஸ்டீம்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க ஹை செல்ஃப் எஸ்டீம்னா என்ன லோ செல்ஃப் எஸ்டீம்னா என்ன அதாவது நம்மளை பற்றியே நம்ம உயர்வாக நினைக்கிறதுனால இருக்கிற அட்வான்டேஜஸ் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன நம்மளை பற்றி நம்ம தாழ்த்தி நினைக்கிறதுனால இருக்கிற அட்வான்டேஜஸ் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன சப்போஸ் நீங்கள் லோ செல்ஃப் எஸ்டீம் பர்சனாக இருக்கீங்கன்னா நீங்கள் எப்படி உங்களை ஹை செல்ஃப் எஸ்டீம் பர்சனாக மாற்றிக்கிறது அப்படின்றதுக்கான ஸ்டெப்ஸை வந்து கொடுத்துருக்காங்க கூடவே வந்து ஆட்டோ சஜஷன் அண்ட் ரோல் மாடலை யூஸ் பண்ணி எப்படி நம்மளோட செல்ஃப் எஸ்டீமை நம்ம பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சின்ன சாப்டர் செவன்த் ஒன் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்டர்பர்ஸ்னல் ரிலேஷன்ஷிப் நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லாமே வந்து இன்ட்ராபர்ஸ்னல் ரிலேஷன்ஷிப்பில் வரும் அதாவது நம்மளுக்கு நம்ம கூட இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம நம்மளை பற்றி எப்படி நினைக்கிறோம் நம்மளோட செல்ஃப் எஸ்டீம் என்ன நம்மளோட ஆட்டிடியூட் என்ன நம்மளோட சக்ஸஸ்னா என்ன நம்மளோட சக்ஸஸ் டெஃபினேஷன் என்ன நம்மளோட மோட்டிவேஷன் என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே நம்மள பத்தின ஒரு விஷயங்களா இருக்கும் இப்போ அந்த சர்க்கிளை தாண்டி நம்ம இன்டர் பர்சனல் ரிலேஷன்ஷிப் கூட வரும் அதாவது நம்மளுக்கும் அடுத்தவங்களுக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் நம்மளோட சக்ஸஸ் அப்படின்றது நிறைய விஷயத்துல நம்மள மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருந்தாலும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அண்ட் நம்மளோட சரௌண்டிங் இல்லாம நம்மளால சக்சஸ்ஃபுல் பீப்புளா மாற முடியாது எப்படி அவங்க கூட ஒரு பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த சாப்டர்ல ஃபுல்லாவே சொல்லியிருக்காங்க இந்த சாப்டரை சொல்கிற ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஈகோக்கும் ப்ரைடுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க செல்ஃப் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க எயித்து சாப்டரில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்த்த இந்த பாசிட்டிவ் பர்ஸ்னாலிட்டியை எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க ரொம்பவே சூப்பரான ஒரு சாப்டர் ஏன்னா பாசிட்டிவ் பர்ஸ்னாலிட்டியை எப்படி பில்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு இருபத்தஞ்சு ஸ்டெப்பில் வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இடத்துல நான் ஃபாலோ பண்ணுற ஒரு சின்ன ட்ரிக்கை சொல்கிறேன் இந்த இவ்வளோ லேட்டாக வீடியோ போடுறதுக்கு இதுதான் காரணம் இந்த புக்ல நிறைய விஷயங்களை பத்தி சொல்லிருக்காங்க நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் வந்து நிறைய இருக்கு நம்ம ஒரு ஹேபிட்டை ரெண்டு வாரம் ஃபாலோ பண்ணா கூட இந்த இருபத்தஞ்சு ஸ்டெப்பையுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு வருஷம் ஆகிடும் இந்த புக்கு வந்து மற்ற புக்கு மாதிரி நம்ம நாலேஜை கெய்ன் பண்ணிட்டு ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ண முடியாது நம்ம ஒரு விஷயத்தை படிக்கணும்னா அடுத்த ரெண்டு வாரம் அந்த விஷயத்தை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும் அது நம்மளோட லைஃப்பில் எப்படிப்பட்ட சேஞ்சை உருவாக்கிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நோட் பண்ணி வைக்கணும் இந்த மாதிரி நம்மளோட ஹாபிட்ட ட்ராக் பண்ணி இந்த புக்கில் சொல்லியிருக்கிற ஒரு ஒரு பிரின்சிபிளையுமே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தோம்னா குறைஞ்சது எல்லா பிரின்சிபிளையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ட்ரை பண்றதுக்கு மூணு வருஷம் ஆகும் அந்த அளவுக்கு ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ்க்காக டிசைன் பண்ண புக்கு தான் இது ஸோ மறக்காம இந்த புக்கை வாங்கி இந்த பிரின்சிபல்ஸை ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா படிக்கும் போது நிறைய டவுட் வரும் ஃபாலோ பண்ணும்போது நிறைய விஷயங்கள் வந்து கரெக்டாக இல்லாத மாதிரி தெரியும் அந்த விஷயத்தை உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணி ஃபாலோ பண்ணுங்க ரொம்பவே சூப்பரான ஒரு புக் இது ஸோ எயித் சாப்டர்ல சொல்லியிருக்க ட்வெண்ட்டி ஃபைவ் பிரின்சிபல்ஸ் தான் இந்த புக்கோட கோர் அதை நம்ம சாப்டர் வைஸ் பார்க்கும்போது ரொம்ப டீட்டெயில் தான் பார்ப்போம் இப்போ நைன்த் சாப்டருக்கு மூவ் ஆயிடலாம் நைன்த் சாப்டரோட டைட்டில் பார்த்தீங்கன்னா சப்கான்ஷியஸ் மைண்ட் அண்ட் ஹேபிட் அதாவது நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் எப்படி ஒர்க் ஆகுது நம்மளோட ஹாபிட் எப்படி ஃபார்ம் ஆகுது நம்மளோட ஹேபிட்டை வந்து எப்படி கண்டிஷன் பண்ணுறது அப்படின்றத பற்றி சொல்றாங்க இந்த சாப்டரில் ஆத்தர் சொல்ற முக்கியமான கான்செப்ட் பார்த்தீங்கன்னா கிகோ அதாவது கார்பேஜ் இன் கார்பேஜ் அவுட் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் நம்ம தேவையில்லாத விஷயங்களை ஃபீட் பண்ணோம்னா நம்மளுக்கு நடக்கிற விஷயங்கள் ஆர் நம்ம ரீட் பண்ணுற விஷயங்கள் வந்து தேவையில்லாத விஷயங்களாக தான் இருக்கும் தென் நம்ம ஒரு ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணும்போது நம்மளோட மைண்ட் வந்து அந்த சேஞ்சை ரெசிஸ்ட் பண்ணும் அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க கூடவே வந்து ஆட்டோ சஜஷன் விஸ்வலைசேஷன் இந்த டெக்னிக் பற்றிலாம் சொல்லிட்டு இதை எப்படி நம்மளோட சப்கான்ஷியஸ் பிரெயினை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க ஸோ இதுதான் ஆத்தர் வந்து நைன்த் சாப்டரில் சொல்லியிருக்க விஷயம் டென்த் சாப்டரில் ஆத்தர் வந்து கோல் செட்டிங்கை பற்றி சொல்கிறாங்க நார்மலாக கோல் செட்டிங்கை பற்றி சொல்லாமல் ஆத்தர் இந்த சாப்டரில் வந்து ஸ்மார்ட் கோல் செட்டிங்கை பற்றி சொல்கிறாங்க நம்மளோட கோல் அப்படின்றது ஸ்மார்ட்டாக இருக்கணும் ஸ்மார்ட் அப்படின்றது ஒரு அக்ரணம் தான் அதோட அப்ரிவேஷன் பார்த்தீங்கன்னா எஸ் ஃபார் ஸ்பெசிஃபிக் அதாவது நம்ம கோல் வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும் நம்ம கோல் வந்து மெஷரபுளாக இருக்கணும் நம்மளால் மெஷர் பண்ணக்கூடிய லிமிட்டில் இருக்கணும் தேர்ட் ஒன் வந்து அச்சீவபிளாக இருக்கணும் அதாவது நம்ம கோல் வந்து அச்சீவ் பண்ணக்கூடிய தூரத்தில் இருக்கணும் அப்போ தான் நம்ம டீமோட்டிவேட் ஆகாம நம்ம ஸ்டிக் ஆக முடியும் ஃபோர்த் ஒன் வந்து நம்மளோட கோல் வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கணும் அதாவது நம்ம கோல் வந்து ரொம்ப கற்பனையாக இருந்தால் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய வில் பவர் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் நம்ம கோல் வந்து எந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்கோ அந்தளவுக்கு ஈஸியாக நம்மளால நம்ம கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியும் லாஸ்ட் ஒன் வந்து நம்மளோட கோல் வந்து டைம் பவுண்டடாக இருக்கணும் அதாவது இந்த கோலை இந்த டைமுக்குள்ளே நான் அச்சீவ் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு நம்மளோட கோலுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் டெட்லைன் இருக்கணும் ஒரு ஸ்பெசிஃபிக் டெட்லைன் இல்லைனா நம்ம அந்த கோலை நோக்கியே நிறைய நேரம் வந்து ஓடிக்கிட்டு இருப்போம் கூடவே ஆத்தர் வந்து லாங் டேர்ம் கோல்னா என்ன ஷார்ட் டேர்ம் கோல்னா என்ன மிட் டேர்ம் கோல்னா என்ன அப்படின்றத பத்தி ஆத்தர் இந்த சாப்டர்ல சொல்றாங்க ஆத்தர் வந்து டென்த் சாப்டர்ல சொல்லிருக்க விஷயம்

நம்ம கன்சிடர் பண்ணலாம் சோ இதுதான் ஆத்தர் இந்த புக்ல கொடுத்திருக்க பதினோரு சாப்டர்ஸ் நம்ம சாப்டர் வைஸ் சீரீஸ் பார்க்கும்போது இந்த எல்லா விஷயங்களையுமே ரொம்ப டீடைல்டா அனலைஸ் பண்ணி பார்ப்போம் நான் இப்ப ஒரு சின்ன ஓவர் விதம் கொடுத்திருக்கேன் நீங்க இந்த புக்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா டெஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் ரொம்பவே பிராக்டிக்கலான ஒரு ஒர்க் புக் இது சக்சஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி அச்சீவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்மளோட ஆட்டிடியூட்லருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்மளோட கேரக்டர் நம்மளோட செல்ஃப் எஸ்டீம் நம்ம ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறோன்றத நம்மளோட இன்ட்ரா பர்சனல் ரிலேஷன்ஷிப் கோல கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்மளோட இன்டர் பர்சனல் ரிலேஷன்ஷிப் கோல ஆகிட்டு எப்படி நம்மளோட பாசிட்டிவ் பர்சனாலிட்டியை பில்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்பவே சூப்பரான விஷயங்களை பத்தி சொல்லியிருக்காங்க பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ வேற யாருக்குன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் யோர் டைம் ஹேவ் அ கிரேட் டே இந்த சீரீஸ்ல இருக்க மற்ற வீடியோஸை நீங்கள் லெஃப்டில் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் நம்மளோட சேனல்ல இருக்க மற்ற வீடியோஸை நீங்க ரைட்டில் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் எங்களை நீங்க சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா டெஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது இப்போ நம்மளோட எல்லா புக்குமே நீங்க அமேசான் ஸ்டோர் ஃப்ரண்ட்லிருந்தே வாங்கலாம் அமேசான் டாட் இன் ஸ்லாஷ் ஷாப் ஸ்லாஷ் ஹங்க்ரி மைண்ட் செட் இந்த யூஆர்எல்ல உங்களுக்கு தேவையான எல்லா புக்கையுமே நீங்க வாங்கிக்கலாம் தேங்க்யூ